ஸோ புறநானூறு அப்படின்னா புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு அப்படின்றது அதனுடைய பிரித்தெழுதுக. காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு ஆகும். புறநானூற்றின் கண் பதினோரு புறத்தினைகளும் 65 துறைகளும் வந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இந்நூலின் பாடல்கள் பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் வந்து பாடப்பட்ட தொகுத்த தொகுப்பித்தர் யாருன்னு தெரியாது. நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, புறநானூற்றுக்கு கடல் வாழ்த்து பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். அந்த புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்ட அகர் பாடல்களும் ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து புறநானூற்றில் பாடிய பெண் பார்ப்புலவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார், பாரி மகளிர், ஒக்கூர் மாசத்தேர் உட்பட 15 பேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நோட் பண்ணிக்கணும், பெண் பார்ப்புலவர்கள் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். புறநாட்டில் மிகுதியான பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஔவையார் நிற்கிறார். ஔவையார் அப்படின்னு மொத்தம் எத்தனை பாடல்களும் 33 பாடல்கள் பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும் அப்படின்றது அதனோட அர்த்தம். தமிழரின் வாழ்வியல் சிந்தனையில் கருவூலமாக கொண்டு விளங்குவது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முடிவுடைய வேந்தர்கள், சிற்றரசர்கள், அமைச்சர்கள், சேனைத் தலைவர்கள், போர் வீரர்கள், கடையெழு வள்ளல்கள், அந்த கடைச்சங்க புலவர்களின் வரலாற்று குறிப்புகளை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் தான் புறநானூறு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து இது பண்டைய தமிழரின் வீரம், கொடை, அற உணர்வு, ஆட்சி சிறப்பு, பெருமிதம், நாகரிகம், பண்பாடு ஆகியவற்றை வந்து பார்த்தோன்னா எடுத்து இயமக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சோழன் செங்கானிடம் தோல்வியிட்டு சிறைப்பட்ட சேரமன் கரைங்கால் இரும்புரை, அந்த காவலாளி காலம் தாழ்த்தி தண்ணீர் தந்தால் அவமானம் கருதி உயிரிழந்தான், இந்த கதையெல்லாம் வந்து எங்க இருக்குன்னா புறநானூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வந்து அந்த கரிகாலனுடன் வெண்ணி பரந்தலையில் போரிட்ட அந்த பெருஞ்சேரனா அதன் புறமுதுகில் புண்பட்டதால் வடக்கிருந்து உயிர் தொடர்ந்தான், அதுவும் இருக்கு. தமிழரின் வரலாற்று கருவூலம் அப்படின்னு விதை சொல்றோம்னா புறநானூர் சொல்லணும். புறநாட்டின் சில பாடல்கள் வந்து ஜிஇ பொப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ அது புறநாட்டில் இருக்கக்கூடிய சிறப்புமிக்க மன்னர்கள் யார் அப்படின்றது பார்ப்போம். ஸோ மன்னர்கள் வந்து அதியமான், நெடுமான், அஞ்சு வந்து ஆட்சி பகுதி வந்து முதிரை மலைத்தலைவன், வந்து குளம் வந்து பார்த்தோன்னா மலவர் கோமான், வந்து அதோட ஆய் அண்டீரன் பொதிகை மலைத்தலைவன் வந்து வேலியூர் குளம், வந்து ஓய்மான் நல்லிய கோடன் வந்து ஓய்ம நாட்டு தலைவன், வந்து சோழன் கரிகாலன் பெருவளத்தன் வந்து சோழம் குளம் வந்து சோழர் குளம், குமரன் வந்து முதிரை மலைத்தலைவன், வந்து கோப்பெருஞ்சோழன் உறையூர் வந்து நாடு இது வந்து ஆட்சி பகுதி வந்து உறையூர், குளம் வந்து சோழக்குளம் வந்து மேற்கோள். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசர்கள் ஆட்சி பகுதி, அதுக்கப்புறம் வந்து அவருடைய குலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அரசர்களோட ஆட்சி பகுதி அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த மேற்கோள்கள் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது புறநானூறா குறுந்தொகையா அப்படின்றது தான் கேட்பாங்க. அப்புறம் யார் பாடினாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். வந்து ஃபஸ்ட்டு எந்த நூலில் இருக்குன்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் யார் பாடினாங்க அப்படின்றது. ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வந்து வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, கலிரறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே அப்படின்னு சொல்லி பாடினது வந்து பொன்முடியார் வந்து பாடியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய கடன் என்ன, கடமை என்ன அப்படின்றது தான் இந்த பாடல் வந்து குறிப்பிடுது. அடுத்து எத்திசை செயலினும் அத்திசை சோரே வந்து ஔவையார் வந்து லைனு, அதியமானின் தூதுவராக ஔவை சென்றதை கூறுவது வந்து புறநானூறு தான் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்டு ஈயன இரத்தல் இழிதென்று அதன் எதிர் ஈயன் என்றால் அதனினும் இழிதென்று, வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இழிவானது, அதை விட இழிவானது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சரி கேட்கறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இழிவானது, ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது அதை விட இழிவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கலைதின் யானையார் வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தரே, புறநானூரில் வரக்கூடியதான் மற்றும் மணிமேகலிலும் வரக்கூடிய வார்த்தை தான் வந்து இது லைனு. பாடப்பகுதியில் உள்ள பாடல் 7 வகுப்பு 52 பக்கத்தில் இருக்கக்கூட புலி தங்கிய குகை வந்து, சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகன் யாண்டு புலனோ என வினவதி என் மகன், யாண்டு உலன் ஆயினும் அரியனும், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களம் தானே. ஒன்று இங்கே இல்லை அப்படின்னா வந்து அவன் எங்கே இருப்பானா, போர்க்களத்தில் தான் இருப்பான், பிறந்த உடனே போர்க்களத்துக்கு போயிடுவாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக சொல்லக்கூடிய ஒரு பாடல் பகுதி. பாடலின் பொருள்லாம் சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டுக்கு சென்றாங்க, அந்த அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். அந்த அதுக்கு அவங்க சொல்கிற பதில் பாருங்கள், சிறு அளவிலான என் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏது மரியாதை போல நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய், அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை, ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு இங்கு இருக்கு, அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தான் வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண் மகன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா போர் புரியணும், போருக்கு போகணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடமையாக வந்து இருக்கு வந்து சங்க காலத்தில் வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போர்க்காலம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும்னா போருக்கு போயிடும், வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமாகவே வந்து கருதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி சொல்லும் பொருளும் சிற்றில்னா சிறு வீடு, ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு, யாண்டுனா எங்கே, கல் அலை அப்படின்னா கற்குகை அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம் வந்து. நூல்வெளி காவற் பெண்டு சங்ககால பெண் புலவர்கள் ஒருவர் வந்து பாடினது. அண்டு சோழ மன்னன் போரவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோப்பெருங்கிளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர் வந்து. கல்வியில் தேர்ச்சியும்
கவி பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தையும் கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை வந்து பாடியிருக்காங்க. இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநாட்டில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. வந்து பார்த்தீங்கன்னா காவற்பெண்டு சங்ககால பெண்பொருளில் ஒருவர் சொல்லிட்டு சுவாதீனம் பண்ணிக்கும். இது வந்து நூல்வெளி அவங்கள பற்றின குறிப்பு, இந்த நம்ம பாக்ஸ் ஐட்டம் இருக்குல்ல புக்கில், அதுதான் வந்து. அடுத்து கப்பலை செலுத்தும் முறை பற்றி வந்து இருக்கா அப்படின்னா இருக்கு. வந்து காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் நன்கு அறிந்திருந்தனர். உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா நலியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வந்து வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று புறநானூறு கூறுகிறது. வந்து இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கப்பல் தோணி செப்பம் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கால சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக வந்து வங்காள வீடாக கடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வந்து சோழர்களின் ஏரி அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ஒரு அடைமொழியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து இப்போ புறநானூற்றில் குறிப்பிடப்படுற பாடல் அண்ட் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்னும் புற பாடல் பெரிய கப்பல்களை துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கப்பலில் இருந்து பொருட்களை இறக்கி மூலம் கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணி மூலிமா கொண்டு வந்து சேர்றாங்க. கலந்தந்த பொற்பரிசம் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரி மூலிமா நமக்கு வந்து தெரியுது. தோணிகள் மூலிமா கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்ட்டு பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம். வந்து செல்வத்தை தனியே அனுபவித்தல் இளத்தலுக்கு சமம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அபகரிச்சுட்டு போயிடுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ செல்வத்து பயனே ஈதல் துப்புவோம் எனினு தப்புன பலவே வந்து அப்படி நம்ம மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம மட்டும் தான் அதை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் போயிடும் அப்படின்றது புறநானூற்று பாடலில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. வந்து அடுத்து உற்றுநிலை உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முடியாது கட்டல் நன்றே. வந்து ஸோ கல்வி கற்கிறதை பற்றி சொல்கிறாங்க. வந்து கல்வி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படியாவது வந்து கற்று படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிச்சை புகையிலும் கற்கை நன்றினு சொல்லிட்டு பிச்சை எடுத்தால் படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் சொல்கிறது அதுலேயும் புறநானூற்று பாடலில் தான் இருக்குது. வந்து உற்றிலும் உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முடியாது கற்றல் நன்றின்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்து அடுத்து அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை. வந்து அறத்தில் வந்து வணிக நோக்கலாம், என்ன அறம் நீ பண்ணனா அடுத்த ஜென்மத்தில் எனக்கு வந்து பிரதிபலன் கிடைக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படின்றது தான் அங்கே சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வணிக நோக்கம் இருக்கவே கூடாது அப்படின்றது தான் சொல்லக்கூடிய வார்த்தை. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். வந்து சரம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த பாடல் வந்து சொல்லுது. வந்து இதுவும் புறநானூற்று பாடல் தான். போர் அறம் தமிழர் போரிலும் அறநெறிகளையும் பின்பற்றினர். போர் அறம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வீரம் மற்றோர் வந்து புறமுதுகிட்டோர் சிறார் முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமை. வந்து கையில் ஆயுதம் இல்லைன்னா போர் செய்ய மாட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா. சிறுவர்கள் மீது போர் செய்ய மாட்டாங்க, பெண்கள் மீது, முதியோர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா புறமுதுகிட்டு ஓடுறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அதுதான் வந்து தமிழரோட அறமாக இருக்கு. அந்த போரின் கொடுமையிலிருந்து என்ன பண்ணணும்னா பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு பாடலே கூறுகிறது. வந்து ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நடவடிக்கைக்கு அனுப்பிட்டு இவங்க போயிட்டு போர் புரியணும். தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூவருங்கிலார் குறிப்பிட்டிருக்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ போர் செய்யறதுக்கான அறம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் போர் செய்யக்கூடிய அறம். இது வந்து வரியாக கொடுத்துட்டு நமக்கு வந்து சரியாதவர் அப்படின்ற அடிப்படையில் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். வந்து அடுத்து எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் வந்து செல்லாம் வந்து. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போராரமாக கருதப்படுது. அடுத்து தனித்து உண்ணார் தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அதை நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு வேற எதுவுமே கிடையாது. அதனால நம்ம யோசிக்கவே கூடாது. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் பிடிக்காது சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை சும்மா கேட்கக்கூடாது, சாப்பிடுங்கன்னு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானதாக இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து கேட்காம சாப்பிட மாட்டேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா சாப்பிடலனாலும் பரவாயில்ல அப்படின்றதான் அதுக்கான அர்த்தம். வந்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வற்புறுத்தும் போது தான் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடு உண்பது அப்படின்றது வந்து அதில் வந்து தெரிய வரும் வந்து. ஸோ அப்படி தான் நம்ம வந்து பேசணும் வந்து. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து. அடுத்து அமில் தெய்வமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்போம் அமிழ்தமே. வந்து அமிழ்தம்னா சாகாத வரம் கொண்டது நல்லோர் அத்தகையோர் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை வந்து உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினம் வந்து இனிதென தமியர் உண்டலும் இளறைய வந்து நல்லது அப்படின்னு சொல்லி நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மனநிலையை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும், ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து. அது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அது கிடைக்கும். அடுத்து 9வகுப்புல பாடப்பகுதியில் இருக்கூட பாடல் வான் உட்கும் வடினின் மதில் மல்லல் மூதுர். இது வந்து அந்த பாடல் வந்து இருக்கு. ஆனால் இந்த பாடலோட கருத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமா இருக்கோ அந்த இடத்துல வந்து நீரை வந்து பெருக்கணும் அப்படின்றது அந்த பாடலுடைய கருத்தா இருக்கு. அரசனோட கடமையா வந்து பார்த்தீங்கன்னா புலவர் வந்து சொல்றாரு வந்து. ஸோ வான் உட்கும் வடினின் மதில் மல்லல் மூதுர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்றும் அதன் தகுதிக்கேல் இனி மிகுதி ஆளா நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம்
உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடமும் உயரும் படத்திசினோரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா. என்னுடைய பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்கண் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாக்கு உதவாதே, அதனால் அடுப்போர் செலிய இகழாது வல்லே, நிலன் நெலி மருங்கி நீர்நிலை பெருக தட்டோர் அம்மா இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று பாண்டிய நெடுஞ்சனன் பாடியது. இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக சொல்ல வர கருத்து வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் அப்படின்றது வந்து அவசியம். அந்த அவசியத்தை தான் அவர் வந்து இதை வந்து சொல்லி முடிக்கிறாரு. இந்த கடைசி லைன் மட்டும் நம்ம எடுத்துப்போம் போதும். நெல் முதலிய தானியங்களை விதைத்து மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்த ஆளும் அரசனுக்கு நிலம் குளிந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை வந்து பெருக செய்தல் வேண்டும். அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டி ஓர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணை மடிவர் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து முடியும். அப்போ புறநா நூற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நீர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் இந்த புலவர் வந்து சொல்லி முடிக்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா. சௌதம் இவ்வளோ பெரிய பாடலாம் இருக்குது. இந்த பாடல் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புரியணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். யாக்கைனா உடம்பு, புனரியோர்னா தந்தவர், புன்புலம்னா புள்ளிய நிலம், தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை, தள்ளாதோர் அப்படின்னா இவன் தள்ளாதோரே, குறைவில்லாதது நீர்நிலை, அமைப்பவர்கள் அப்படின்னா குறைவில்லாத புகழுடையவர்களை விளங்குபவர்கள் அவனுடைய பொருளாக இருக்கும். வந்து சொல் பொருள் கண்டிப்பாக பார்த்துக்கணும், ஏன்னா அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். பாண்டி நெடுஞ்சிலையன் பாடியது, திணை வந்து புதுவியல், துறை வந்து முதுமொழி காஞ்சி. வந்து ஸோ புதுவியல் திணைனா என்ன அப்படின்னா, வெச்சி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது வந்து பார்த்தீங்கன்னா புதுவியல் திணை. வந்து இதுவும் அப்படியே ஒரு கேள்வியாக கேட்டுருவாங்க வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து முதுமொழி காஞ்சித்துறை அப்படின்னா அறம்பொருள் இன்பம் என்னும் மூப்பொருளையும் உறுதி தரும் தன்மையை கூறுதல் அப்படின்றது முதுமொழி காஞ்சி அப்படின்றது அதுக்கான அர்த்தம். இதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து ஓகேங்களா. ஸோ நம்ம புறநானூற்றில் இப்போ பள்ளி புத்தகத்தில் இருக்கிறத வந்து பார்த்துட்டோம்.